வணக்கம். சென்னை தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும், அதாவது வந்து பூண்டி ஏரியை தான் வந்து நாம் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே அங்கே இருக்கிற அந்த இது டேமையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என் சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இது போன்ற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சென்னை பக்கத்திலே வந்து அதாவது நம்ம போகக்கூடிய செலவு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இது வந்து செலவு ஒரு இது வந்து ஒன் டே ட்ரிப்பு கூட இல்லை, ஹாஃப் டே ட்ரிப்பு கூட இதை நம்ம வந்து போடலாம். ரொம்ப கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிளம்பினோம். நாங்கள் அருமையாக இருந்தது. நம்ம வந்து கிட்டக்க அந்த ஊர் எல்லை பகுதிக்கெலாம் போகும்போது நம்ம வந்து நல்ல இது வந்து ஆக்சிஜனை நம்ம வந்து சுவாசிச்சுட்டு போகலாம். இது வந்து கொஞ்சம் அந்த டேமுக்கு முன்னாடி இருக்கிற கெனால் கால்வாய். இந்த கால்வாயில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம்லாம் கடைசியில் எனக்கு இங்கேருந்து தெரியல, அவ்வளோ பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க எக்கச்சக்கமாக. அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ கூலாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த மழையெல்லாம் பெய்யவே பசுமையாக, எங்கே பார்த்தாலும் பசுமையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மீன் பிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள், அவங்க அவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூகுள் மேப் போட்டு பார்த்தோம். அது எங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் போய் விட்டுச்சு. பட் வந்து அதுக்கு பேக் சைடில் தான் வந்து அந்த லேக் இருந்தது. இது வந்து அந்த டேமுக்கு வந்து போகிற வழியில் வந்து இது இன்னொரு வழி வந்து இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் காடு, 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து காடு இருக்கும். இது வந்து அந்த இடத்துல தான் கொண்டு போய் விடுது. இந்த அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்து விட்டோம்னா இங்கே வந்து நமக்கு கூட்டங்கள் எல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறையா பேர் வேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிக்னிக் போல் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டூர் ட்ரிப்பாக வந்து அங்கே வந்து சமைச்சு அங்கேயே வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலில் கூட ஒரு சிலர் மொட்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டு வேறு, அதனால் கோவில்லாம் வந்து சிறப்பாக இருந்துச்சு. இதுதான் டேமு, இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்றும் திறந்து விடலை, அவங்க திறந்து விடாமல் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து குளிக்க முடியுமா என்னன்றது வந்து ஒரு சிலர்லாம் குளிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் நிறைய தடை பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி என்னன்றது வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வந்து அந்த டைம் பார்த்து திறக்கிற நேரம் பார்த்து நீங்கள் வந்து குளிக்கணும்னா குளிக்கலாம். ஆனால் வந்து ஜாக்கிரதையாக மேலேருந்து குதிக்கிறதெல்லாம் வந்து வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த மொபைலை கொஞ்சம் தூக்கி எடுத்து வச்சுட்டு கண்களுக்கும் மனதுக்கும் வந்து புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று வருவோமே ஒரு நாள். நன்றி, வணக்கம்.